அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம் நம்ம விடல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டுவெல்த் ஸ்டாண்டர்டு பயோசாலஜி பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான ஃபைவ் மார்க் கொஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஆல்ரெடி பயோபாட்டனிக்கு தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் வந்து அப்லோட் பண்ணியாச்சு இந்த வீடியோவில் பயோசாலஜிக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் நீங்கள் பயோபாட்டனி பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன் அதில் செக் பண்ணி பாருங்கள் அல்லது பிளேலிஸ்டில் பப்ளிக் எக்ஸாம்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் அதில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய

இருக்கக்கூடிய நாட்கள்ல ஏன்னா கண்டிப்பாக நமக்கு வந்து கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க இதில் எந்தெந்த கொஷின்ஸ் வந்து எந்தெந்த லெசன்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க எந்தெந்த கொஷின்லாம் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க இந்த கொஷின் பேப்பரை பார்த்தாலே தெரியும் மொத்தம் இதில் வந்து ஒரு முப்பது கொஷின்ஸ் வந்து கிட்டத்தட்ட கொடுத்துருக்காங்க அதில் எந்தெந்த கொஷின்ஸ் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க அந்த மாதிரியான கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சுருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லெசன் வைஸாக முக்கியமான கொஷின்ஸ் வந்து ஆல்ரெடி அப்ரூவ் பண்ணிட்டோம் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து திருப்பியும் அப்லோட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு தேவையான முக்கியமான கொஷின்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணோம் லெசன் வைஸாக அதனால் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துன்னா தான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அதே போல் நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க ஒரு லைக் பண்ணுறேங்க ஏன்னா நம்ம வீடியோஸை பாக்குறதே கம்மியான ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீங்களுமே வந்து லைக் பண்ணாம பாத்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அது வீடியோ போய் சேராது அதனால கொஞ்சம் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுனாலும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இதில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து ஃபைவ் மார்க்ஸாக கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் நீங்கள் லைக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதுக்கான ரீசன் என்னான்னு சொல்லுங்கள் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் இல்லை நீங்கள் சும்மா சொல்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மோஸ்ட் இம்பார்ட்டனாக மோஸ்ட்லி இது எல்லாமே இம்பார்ட்டன்ஸ் தான் நம்ம கேட்கக்கூடிய கொஷினாக தான் சொல்கிறோம் அதனால் நீங்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் நம்ம சொல்கிற கொஷின்ஸ் வந்து பயாலஜியில் கண்டிப்பாக எக்ஸாம்ஸ் எல்லா எக்ஸாம்ஸ்லுமே கேட்டிருப்பாங்க இந்த கொஷின் கூட நீங்கள் ஆஃப் இயர்லி எக்ஸாம்ஸ் கூட அட்டன் பண்ணியிருக்கலாம் அதனால் என்ன கொஷின்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு தமிழ் மீடியம் பார்ப்போம் கண்டினியூவாக இங்கிலீஷ் மீடியமாக பார்ப்போம் ஃபஸ்ட்டு பாருங்க மனித ஜீனோம் திட்டத்தின் பல்வேறு மரபு நோய்கள் சிகிச்சைக்கு வழிவகுக்கிறது இந்த கூற்றை நியாயப்படுத்துக இந்த மனித ஜீனோம் திட்டம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெசனு இதில் வந்து கண்டிப்பாக நமக்கு வந்து என்ன பார்க்குறாங்க அப்படின்னா கொஷின்ஸ் வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க இது அஞ்சாவது லெசன்ஸில் இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க செக் பண்ணி பார்த்துங்க நாலு அஞ்சு இதில் இருக்கும் அதுக்கடுத்து அண்ட செல் உருவாக்கும் செயல்முறை இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்லோட அமைப்பு அதோட உருவாகும் முறை இதெல்லாமே மார்க்ஸில் கண்டிப்பாக கேட்குறாங்க அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து சுய தடைக்காப்பு நோய் என்பது திசை மாற்றப்பட்ட தடைக்காப்பு துளங்களாகவும் நியாயப்படுத்துக அதுக்கடுத்து ஒலி மாசுபாட்டினால் ஏற்படும் விளைவுகள் இது லாஸ்ட் லெசன்ஸில் நம்ம வந்து பார்க்கலாம் இது நோய் தடைக்காப்பு அப்படிங்கிற லெசன்ஸில் நம்ம மூணாவது லெசனில் இது இருக்கும் அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து கொஷின் பாருங்கள் மனித விந்து செல்லின் அமைப்பு இந்த விந்து செல் அண்ட செல் கண்டிப்பாக நமக்கு வந்து வந்து கேட்பாங்க சப்போஸ் ஃபைவ் மார்க்ஸில் கேட்கலாமா ட்ரா கொஸ்டினில் கேட்பாங்க இது நம்ம ரெண்டாவது லெசன்ஸில் இது வந்து பார்க்கலாம் அதுக்கடுத்து இம்யூனோகுளோபினோட அமைப்பு சரிங்களா இது வந்து ஒரு முக்கியமான ஃபைவ் மார்க்கு நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க படிக்கலாம் அந்த கொஷின் வந்து என்ன பண்ணுறங்க படிச்சிருங்க இதுவும் அந்த நம்ம நோய் தடை காப்பு இந்த லெசன்ஸில் பார்க்கலாம் அதுக்கடுத்து புரத உற்பத்தியில் அமினோ அமிலங்கள் கடத்துவதில் முக்கிய பங்கு வகிக்கும் ஆரண்யாவை படத்துடன் விவரி கடத்த இந்த மாதிரிலாம் நம்ம படிப்போம் அந்த அரண்ய படம் வரைஞ்சு பார்த்துங்க அதுக்கடுத்து பல்வகை தன்மை இழப்பிற்கு முக்கிய காரணமான மனித செயல்பாடுகள் நம்ம இது வந்து ஜென்ரல் கொஷினும் சொல்லலாம் ஏன்னா நமக்கு பயோ இந்த மாதிரி ஒரு கொஷின் உண்டு கண்டிப்பாக இது ஈஸியாக தான் இருக்கும் படிக்கிறதுக்கு படிக்கலாம் அதை படிச்சுருங்க அதே போல் குரோமோசோம் தொகுப்புரைப்படம் இந்த கொஷின் வந்து மோஸ்ட்லி நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க அதன் பயன்களை எழுதுங்க நம்ம வந்து பாட்டனிலையுமே படிப்போம் குரோமோசோமோட அந்த மரபணு வரைபடம் அப்படின்னு சொல்லிட்டு படிப்போம் ரெண்டும் சேம் மீனிங் தான் வரும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க அதே போல் இந்த மருத்துவக் கழிவு என்றால்னால் அதன் மேலாண்மை இங்கே வந்து மருத்துவக் குழுவை கேட்கலாம் அல்லது ரேடியோ ஆக்டிவ் வேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அந்த கழுவு பற்றி கேட்கலாம் பிளாஸ்டிக்கை பற்றி நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்கலாம் இது வேணாலும் என்ன பண்ணலாம் கேட்கலாம் அதனால் அது எல்லாமே படிச்சுருங்க லாஸ்ட் லெசனில் மறுபடியும் பாருங்கள் மனித மரபடும் திட்டத்தின் இலக்குகள் முன்னாடி பயன்கள் இந்த மாதிரி கேட்டிருந்தாங்க இங்கே இலக்குகள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து தருப்பு மருந்துனால் என்ன அதோடய வகைகள் இதெல்லாமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதை படிச்சுருங்க அதுக்கடுத்து மனித அண்ட செல்லின் அமைப்பு சரிங்களா இவங்க பாருங்கள் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க இங்கேயும் மனித விந்து செல்லு ப்ளஸ் வந்து அண்ட செல்லை பற்றி கேட்டிருந்தாங்க மறுபடியும் இங்கேயும் பாருங்கள் பதிமூணாவது கொஸ்டின்ஸ்லேயும் மனித அண்ட செல்லோட பற்றி கேட்குறாங்க அதுக்கடுத்து மனித மரபணு திட்டத்தின் சிறப்பியல்கள் இந்த மனித மரபணு திட்டம் அதோட மூணாவது வாட்டி நமக்கு ரிப்பீட் ஆகிடுது மாதிரி இம்யூனோகுளோபின் இங்கே பதினஞ்சாவது கொஸ்டின்ஸ்லையும் இருக்கும் இங்கே ஆறாவது கொஸ்டின்லையும் இருக்கும் இது ஒவ்வொரு இயரா தனித்தனியாக என்ன பண்ணது கேட்டது இங்கே ஏறு மென்ஷன் பண்ண முடியல அதனால் மென்ஷன் பண்ணாமல் இருக்குது மறுபடியும் பாருங்கள் மனித மரபணு திட்டத்தின் சிறப்பு இயல்பு இது அடுத்தடுத்த இயரில் கேட்டது நீங்கள் வந்து காப்பி பேஸ்ட் பண்ணதில் தப்பு பண்ணிட்டுன்னு சொல்லாதீங்க இது எல்லாமே கொஷின் அப்படிங்கிறதுனால திருப்பி திருப்பி கேட்ட கொஸ்டின்னு அடுத்த கொஸ்டினில் பாருங்கள் மனித இம்னோகுளோபின் அமைப்பு படத்துடன் விவரி ஏன்னா இது அடுத்தடுத்த இயரில் மாற்றி மாற்றி வந்து என்ன பண்ணது கேட்ட கொஷின்ஸ் அதுக்கடுத்து கதிரேக்கு கழிவு மேலாண்மை ஆல்ரெடி நம்ம சொன்னதான் அதாவது நீங்கள் வந்து மருத்துவ கழுவி கொடுத்துருந்தாங்க அப்போயே சொன்னோம் நம்ம ரேடியோ ஆக்டிவ் இலக்கு கழுவை பற்றியும் நீங்கள் படிச்சுருங்க அதுக்கடுத்து மனிதனில் கருவுறுதல் செயல்முறை விலைக்கி பல விந்துசல்களால் கருவுறுதல் எவ்வாறு தடுக்கப்படுகிறது அதை வந்து படிச்சுருங்க ஜோக்காப் மொனாடு வாங்கிய லேக் ஓப்ரான் பயோடெக்னாலஜி லெசன்ஸில் படிச்சிருங்க மறுபடியும் பாருங்கள் இம்முனோகுளோபின் இதோட மூணு டைம் வந்து இம்யூனோகுளபின் வந்து ஸ்ட்ரக்சர் கேட்டிருக்காங்க கண்டிப்பாக அது த்ரீ மார்க்ஸ்லேயும் நம்ம கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபைவ் மார்க்ஸ் இல்லைனா அதனால் படிச்சுருங்க அதே போல் மண்ணின் பண்புகள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பண்புகள் மட்டும்தான் படிக்கிறீங்க பணிகளும் என்ன பண்ணுறங்க படிச்சுருங்க நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கடுத்து பல்கூட்டு அள்ளியல்கள் தக்க எடுத்துக்காட்டுடன் மனித இனத்தில் காணப்படும் பல்கூட்டு அல்ல பாரம்பரிய பண்பை விவரி இந்த பல்கூட்டு அள்ளியல்களை வந்து பாட்டினிலுமே படிப்போம் இங்கேயும் படிச்சு வச்சிங்க உங்களுக்கு வந்து எந்த ஆன்சர்ஸ் வேணாலும் நீங்கள் எழுதிக்கலாம் சப்போஸ் வந்து நமக்கு பாட்டனியில் கேட்டு சாலேஜில் கேட்கலன்னா அங்கேயுமே நம்ம ஆன்சர்ஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தப்பு போட மாட்டாங்க ஏன்னா மீனிங் எல்லாமே ஒரே மீனிங் தான் அதுக்கடுத்து திடீர் மாற்றம் பற்றிய ஆய்வுகள் மூலம் மரபணுவிற்கும் இருக்கும் உள்ள தொடர்பு நன்கு புரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறது இக்கூட்டணியை நியாயப்படுத்துக நோய் தடுக்காய்ப்பு திறன் திறம்பட இருக்கும் போது புற்றுநோய் போன்ற தோன்றாது இக்கூட்டணியை நியாயப்படுத்துக நாம் நீர் ஆதாரங்களை மாசுபடுத்தி கொண்டு இருக்கிறோம் அவ்வாறு மாசுபடைத்தால் உயிரினங்கள் மீது ஏற்படும் விளைவுகள் சரிங்களா நீர் மாசுபட்ட பற்றி எழுதணும் மறுபடியும் பாருங்கள் மனித மரபணு திட்டத்தின் வழிமுறை சரிங்களா மனித மரபணம் திட்டம்னு டைட்டில் இருக்கிற கொஸ்டின் எல்லாமே படிச்சுருங்க அதுக்கடுத்து மனிதனின் பரிணாம வளர்ச்சி விளக்குக சிறு குறிப்பு கேட்டிருக்காங்க இன கூட்டாரத்தி பிறப்பு வீதம் இறப்பு வீதம் எல்லாமே டூ மார்க்ஸில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அதுக்கடுத்து லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா விவசாயத்துறையில் வேதிப்பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் விளைவு சரிங்களா இது வந்து லாஸ்ட் லெசன்ஸில் நம்ம பார்க்கலாம் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நோட் பண்ணி வச்சுங்க அதுக்கடுத்து ரைட் அபோர்ட் த மெத்தடாலஜிஸ் ஆஃப் ஹச்ஜிபி எக்ஸ்பிளைன் த எவல்யூஷனரி பாத் ஆஃப் மேன் அதுக்கடுத்து ரைட் ஷார்ட் நோட்ஸ் ஆன் பாப்புலேஷன் டென்சிட்டி நெட்டாலிட்டி அண்டு மோட்டாலிட்டி அதுக்கடுத்து இதெல்லாமே எந்தெந்த இயர் கேட்டிருக்காங்க நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம் நோட் பண்ணி வச்சிங்க ரைட் அபவுட் த எஃபெக்ட் ஆஃப் கெமிக்கல் யூஸ் இன் த ஃபீல்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் வாட் ஆர் த மல்டிபிள் அலீல்ஸ் டிஸ்கிரைப் தர் இன்ஹெரிட்டன்ஸ் இன் ஹியூமன் வித் எக்ஸாம்பிள் இந்த மல்டிபிள் அலீட்ஸ் நம்ம பாட்டு எழுதலாம் ஆல்ரெடி தமிழ் மீடியம் சொல்லும் போது சொல்லியிருப்போம் த ரிலேஷன் பிட்வீன் ஜீன்ஸ் அண்ட் டிஎன்ஏ ஆர் பெஸ்ட் அண்டர்ஸ்டுட் பை மியூட்டன் ஸ்டடிஸ் ஜஸ்டிஃபை திஸ் ஸ்டேட்மெண்ட் அதுக்கடுத்து இந்த இம்யூனாலஜிக்கல் சர்வைலன்ஸ் ஆஃப் எஃபெக்டிவ் கேன்சர் ஷுட் நாட் அக்கர் ஜஸ்டிஃபை வி ஆர் பொல்யூட்டிங் வாட்டர் ரிசோர்ஸ் வாட் வில் த கான்சிக்வன்ஸ் வாட்டர் பொல்யூஷன் பொல்யூஷனை மட்டுமில்லை ஏர் பொல்யூஷனை சவுண்ட் பொல்யூஷனை இதை பற்றி எல்லாமே படிச்சுங்க அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுவீங்க எல்லாமே கண்டிப்பாக நம்ம கேட்பாங்க எக்ஸ்பிளைன் த ப்ராசஸ் ஆஃப் ஃபர்டிலைசேஷன் அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் பாலிஷ்பெர்மி இன் ஹியூமன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது எக்ஸ்பிளைன் கிளாசிக்கல் மோட் ஆஃப் லேக் ஓப்ரான் ப்ரொபோசல் ஜாகோ பண்ட் முனாட் அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின் இந்த இம்யூனோகுளோபின் வந்து நிறைய இயர் ஏர் வந்து கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் கூட அதுக்கடுத்து அக்கௌண்ட் ஆஃப் தி ப்ராப்பர்டீஸ் ஆஃப் சாயில் சாயிலோட ப்ராப்பர்ட்டிஸ் படிச்சுங்க எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சரல் ஆஃப் ஹியூமன் ஓவியம் ஹியூமன் ஓவியம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின் ஸ்பேம் செல்லும் ஓவியம் செல்லும் நமக்கு வந்து ஃபைவ் மார்க்ஸில் கேட்பாங்க சப்போஸ் வந்து த்ரீ மார்க்ஸில் கூட நம்ம எக்ஸ்ப்ளர் பண்ணலாம் நீங்கள் காலாண்டு அரையாண்டு இந்த பரிச்செலாம் எழுதியிருந்தீங்க மிட்டம்லாம் எழுதியிருந்தாங்கன்னா நமக்கு த்ரீ மார்க்ஸில் கேட்டிருப்பாங்க அதுக்கடுத்து சாலின் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோ ப்ராஜெக்ட் ஹியூமன் ஜீனோ ப்ராஜெக்டை பற்றி நீங்கள் படிக்காதீங்கன்னா இப்போயே படிச்சிருங்க கண்டிப்பாக இதில் இருந்து நிறையா கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும் நீங்கள் மீதி இருக்கக்கூடிய கொஷின்ஸை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அதுக்கடுத்து எக்ஸ்பிளைன் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹுனோ மறுபடியும் பாருங்கள் இந்த கொஷின்ஸ் வந்து ரிப்பீட் ஆயிருக்கு இங்கே பதினொன்னுல இருபத்தொன்று செப்டம்பரில் கேட்டிருக்காங்க அதே பதினஞ்சில் பாருங்கள் இருபத்தி ரெண்டு மே அடுத்த இயரில் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து ரைட் ஆன் ரேடியாக்டிவ் வேஸ்ட்டை பற்றி கேட்டிருக்காங்க கேரட் டைப் பிக்னா அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் கேரியர் டைப்பிங் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம பாட்டிலேயுமே படிப்போம் அதுக்கடுத்து வாட் ஆர் கால்டு மெடிக்கல் வேஸ்ட்டு ரைட் நோட்ஸ் ஆன் மேக் மேனேஜ்மெண்ட் அண்டு மெத்தட்ஸ் ஆஃப் டிஸ்போசல் நீங்கள் மெடிக்கல் வேஸ்ட்டு படித்தீங்க ரேடியோக்டிவ் வேஸ்ட்டு படிச்சிங்க பிளாஸ்டிக்கு இது எல்லாமே படிச்சிங்க கண்டிப்பாக கேட்பாங்க அதுக்கடுத்து மறுபடியும் பாருங்கள் இந்த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ரைட் த கோல்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் ஹியூமன் ஜீனோ ப்ராஜெக்டில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் படிச்சுருங்க டூ மார்க்ஸ் இருந்தாலும் சரி த்ரீ மார்க்ஸ் இருந்தாலும் சரி இது எல்லாமே படிச்சுருங்க

இந்த பயோடைவர்சிட்டி லாஸை பற்றி நம்ம பாட்டில்லேயுமே படிக்கலாம் அதனால் இதில் படித்து வச்சிட்டிங்கன்னா அங்கேயும் கேட்டாங்கன்னா இந்த கொஷின்ஸ் வந்து என்ன பண்ணிடலாம் ஆன்சர்ஸ் பண்ணிடலாம் இங்கே பாருங்கள் மறுபடியும் அச்சிபி ஹியூமன் ஜீனோ ப்ராஜெக்ட் இஸ் த விண்டோ ஆஃப் ட்ரீட்மெண்ட் வேரியஸ் ஜெனென்டிக் டிசார்டர் ஜஸ்டிஃபை ஸ்டேட்மெண்ட்டு அதனால் ஹியூமன் ஜீனோ ப்ராஜெக்டை பற்றி கண்டிப்பாக எவ்ரி இயர் கொஷின் கேட்டுகிட்டே இருக்காங்க அதனால் படிச்சுருங்க இந்த இயரும் நம்ம எதிர்பார்க்கலாம் டிஸ்கிரைப் த ப்ராசஸ் ஆஃப் ஊஜினிசிஸ் ஆட்டோ இமனி மிஸ் டைரக்டட் இம்முன ரெஸ்பான்ஸ் ஜஸ்டிஃபை வாட் ஆர் த எஃபெக்ட் ஆஃப் நாய்ஸ் பொல்யூஷன் சரிங்களா நாய்ஸ் பொல்யூஷன் ஏர் பொல்யூஷன் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க எல்லாமே படிச்சிருங்க இது ஃபைவ் மார்க்ஸ் கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டூ மார்க்கு த்ரீ மார்க்கு இதெல்லாமே இது வரைக்கும் நான் கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாமே பார்ப்போம் நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப் ஒன் சேனலில் ஜாயின் பண்ணாமல் தான் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் தரால் அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க நண்பர்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து வரணும் அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்